ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் இன்றைக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு சமமே பார்த்தீங்கன்னா வயது கணக்குகள், ஏஜ் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 31வது பார்ட் மேக்ஸ் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி 30 பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டெய்லி 2 சம்ஸில். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாராவது வந்து பார்க்கல பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்றைக்குரிய கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினு, தந்தையின் தற்போதைய வயது அவரின் மகனின் வயதை போல் 30 மடங்காகும். 18 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்காகும் எனில் தந்தையினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தந்தையினுடைய தற்போதைய வயது அவரின் மகனின் வயதை போல் 30 மடங்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ மகனோட வயதை வந்து நம்ம எக்ஸு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோன்னா, தந்தையினுடைய வயது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, 30 மடங்கு வந்து மகனின் வயதை போல் அதிகம்ன்றனால 30 எக்ஸாக இருக்கும், சரிங்களா? மடங்குனாலே நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் தான் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால 30 எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். இது வந்து தந்தையின் தற்போதைய வயது, மகனின் தற்போதைய வயது, சரிங்களா? ஸோ அடுத்து என்னென்னா, 18 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்காகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து 18 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா, ஸோ 18 வருடங்களுக்கு பிறகுனா 19, 20 அந்த மாதிரி நம்ம வந்து அடிஷன் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே தான் போவோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிட்டே போவோம். இங்கே 18 வருடங்களுக்கு பிறகு அப்படின்றனால நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். மகனின் வயதோட 18 தந்தையின் வயதோட 18 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அந்த 18 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு வந்து நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்கனால நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அடுத்து 3வது லைன் என்னென்னா, அவரின் வயது மகனின் வயதை போல் 3 மடங்காகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 18 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது எப்படி இருக்குன்னா, மகனின் வயதை போல் 3 மடங்காக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். தந்தையின் வயதை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. 30x+18, தந்தையின் வயது எப்படி இருக்குன்னா, மகனின் வயதை போல் 3 மடங்கு இருக்கும். ஸோ 3 மடங்கு அப்படின்றனால அவன் 3 போட்டிருக்கோம், சரிங்களா? இடையில மல்டிப்ளிகேஷன் போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். ஸோ ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி 3 போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த சமன்பாடை வந்து சுருக்கி போட்டனால நமக்கு ஆன்சர் வரும். இப்போ 30x வச்சுக்கோங்க. 30x+18 இந்த 3 வந்து உள்ளே வச்சு மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணும்போது 3x+54 வரும். ஸோ 18 3 54 வரும், சரிங்களா? எக்ஸை பூரா ஒன் சைன் வந்து கொண்டு வந்துக்கலாம். 30x-3x=54-18. 30 போச்சுன்னா 27 வரும், சரிங்களா? ஸோ 27x=54-18 வந்து மைனஸ் பண்ணோம்னா 36 வருது. அப்போ x=36/27 இதை அடித்து போட்டோன்னா 9வது ஐபாடில் அடித்து போடுங்க. 3 9ஸாக வந்து 27 வரும். அதே மாதிரி 4 9ஸாக 36 வரும். அப்போ 4/3 வரும், சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ் வேல்யூ 4/3 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ க்வெஸ்சனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, யாருடைய வயது வந்து கேட்டிருக்காங்கன்னா, தந்தையினுடைய தற்போதைய வயது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தந்தையினுடைய வயதை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், 30x வந்து எடுத்திருக்கோம், சரிங்களா? ஸோ அப்போ போடுங்க, 30x=30x வேல்யூ வந்து நம்ம 4/3 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து போடுங்க. அடித்து போட்டிங்கன்னா 3வது வைப்பாடில் 10 3 30 வரும். அப்போ 10 4 பெருக்குனிங்கன்னா 40. இப்போ தந்தையின் தற்போதைய வயது என்னென்னா 40. இதான் வந்து ஆன்சர், சரிங்களா? ஆன்சர் வந்து 40. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, மகனின் தற்போதைய வயதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தற்போதைய வயது இன்றைக்கி வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி வயது பார்க்கும்போது மகனோட வயதை காட்டிலேயே 30 மடங்கு வந்து தந்தைக்கு வயது அதிகம். அதனால 30x வந்து இந்த ரெண்டு நம்ம லைனில் வந்து நமக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? ஸோ அடுத்த லைன் வந்து இந்த 18 வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, 18 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொன்னனால நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வயதோடு நம்ம 18 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்து 18 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்றனால நம்ம ரெண்டு பேரோட வயதையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி மகனோட வயதோட 3 வந்து மல்டிபிள் பண்ணுறோம், சரிங்களா?
ஸோ மல்டிபிள் பண்ணி சுருக்கி நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை தந்தையினோட வயதோட பெருக்கி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்தது. சரிங்களா, சிம்பிளான சம் தான். வயது கணக்கை பொறுத்தளவுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை நீங்கள் சம்மை வந்து நல்லா கிளீனாக ரீட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்துட முடியும். ஸோ அதனால் வந்து நல்லா வாசித்து ஆன்சர் வந்து போடுங்க. சரிங்களா, ரெண்டாவது சம், ஏ ஆனவர் பிஐ விட 2 வயது மூத்தவர், பி ஆனவர் சிஐ விட 2 மடங்கு மூத்தவர், மூவரின் வயதுகளின் கூடுதல் 27 எனில் பியினுடைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருடைய வயதுமே வந்து கொடுக்கல. சரிங்களா, யாருடைய வயதுமே கொடுக்கல, ஆனால் அந்த 3 பேரோட வயதுகளின் கூடுதல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட வயது வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3 பேருலுமே வந்து யாரோட வயது வந்து கம்மி அப்படின்னா சியோட வயது வந்து கம்மி. ஏன்னா சிஐ காட்டிலும் பி வந்து 2 மடங்கு வந்து அதிகம் பிக்கு வயது, பிஏ காட்டிலையும் ஏக்கு வந்து 2 வயது வந்து அதிகம். அப்போ இருக்கிறதுலே வந்து கம்மியான வயது உடையவங்க யாருன்னா சி தான். இப்போ சி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சி வந்து நீங்கள் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி வந்து என்ன வரும்னா பி ஆனவர் சிஐ விட 2 மடங்கு மூத்தவர், 2 மடங்கு சிஐ விட 2 மடங்கு அப்படின்றனால 2x அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மடங்குனா பெருக்கணும், கூடுதல்னா கூட்டணும். சரிங்களா, ஸோ அதனால் 2x எடுத்துக்கிறோம். இப்போ ஏவோட வயது வந்து என்னவாக இருக்கும்னா ஏ ஆனவர் பிஐ விட 2 வயது மூத்தவர். ஸோ 2 மடங்குன்னு கொடுக்கல, 2 வயது மூத்தவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ப்ளஸ் பண்ணுறோம். சரிங்களா, பியோட வயது வந்து 2x இருந்ததுன்னா ஏவோட வயது 2x+2 இருக்கும். சரிங்களா, சி ஈக்குவல் டு எக்ஸ், பி வந்து 2x, ஏ வந்து 2x+2. இந்த 3 பேர்த்துலேயும் மூத்தவங்க வந்து ஏ தான், ரொம்ப கம்மியான வயது சி தான். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு இந்த 3 பேரோட வயதுகளின் கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 வயதுகளையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்னா x+2x+2=27. இப்போ எக்ஸை ஃபுல்லாக கூட்டுங்க, 3x+2x 5x வருது. சரிங்களா, ஸோ 5x+2=27. இப்போ எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கோங்க, 5x=27. இந்த 2 அந்த சைடு போகும்போது -2 வரும். அப்போ வந்து எக்ஸ் என்ன வரும்னா இங்கே 27-ல் 2 கழிச்சிங்கன்னா 25 வருது. சரிங்களா, அப்போ 25, இந்த 5 வந்து இந்த சைடு வந்துடுது. ஸோ அந்த சைடு போகும்போது தலைகீழியாக மாறும். ஸோ அதனால் கீழே வந்துடுது, அடிச்சிங்கன்னா 5. அப்போ x=5 வந்துடுது. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு சம்மில் வந்து யாரோட வயது வந்து கேட்டிருக்காங்கன்னா பியோட வயது வந்து கேட்டிருக்காங்க. பி வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா 2x வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, ஸோ அப்போ பியோட வயது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு b=2x அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 5. அப்போ 2×5=10. அப்போ பியோட வயது என்னென்னா 10, அவ்வளோதான். சப்போஸ் வந்து ஏவோட வயது என்னென்னா இப்போ 2×5+2, 2×5 பெருக்கினீங்கன்னா 10+2=12. சியோட வயது வந்து எக்ஸ்ன்னு இருக்கனால சியோட வயது வந்து 5 தான். சரிங்களா, ஸோ இந்த 3 பேரோட வயது கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம், அல்லது ஒருத்தர் வயது கேட்டாலுமே வந்து ஈஸியாக வந்து இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா, இந்த சம்முக்குரிய ஆன்சர் வந்து 10, அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 8 சம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு 25 கணக்கில் இந்த வயது கணக்கு 2வது வந்து இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஆனால் கணக்கு வந்து ஏஜ் ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கொண்டு வந்துட முடியும். சில சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்தே நம்ம ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேக்ஸ் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா, அந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.